கல்வி டிவியின் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இன்னிற வணக்கம். உங்கள் வரலாற்று ஆசிரியர் நாகேஸ்வரன் பிரகாஷ். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம், மாணவர்களே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் உங்களது பரீட்சையிலே, அதாவது பகுதி இரண்டு வினாத்தாளின் முதலாவது பாட், அதாவது கட்டாய வினாவினுடைய, என கட்டாய வினாவினுடைய அந்த படங்கள் தொடர்பான விடயம். என நான் ஏற்கனவே கடந்த வகுப்பில் நாங்கள் இலங்கை படம் தொடர்பான விளக்கங்கள் பார்த்து நாங்கள், அதே போல் உலகப்படம் தொடர்பான விளக்கங்கள் அடுத்த வரும் வகுப்பில் நாங்கள் அதை பார்ப்போம். அடுத்ததாக அந்த உங்களுக்கு வந்து இரண்டு படங்கள் தந்து அது தொடர்பான அந்த படத்துடன் தொடர்புடைய வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். நான்கு நான்கு கேள்விகள் வரும், ரைட். அது வந்து எட்டு புள்ளிகள், மொத்தமாக எட்டு புள்ளிகளுடையதாக அமையும். சரியா பிள்ளைகளே, ரைட். இப்போ நாங்கள் அந்த படம் தொடர்பான விடயத்துக்கு வருவோம். சரியா பிள்ளைகள், பாருங்கள், முதலாவது இந்த இப்படி ஒரு நாணயம் வருதுன்னு வச்சுக்கொடுங்க. அப்போ இது வந்தால் இதில் ஒரு நாலு கேள்வி போடுவாங்க. ஏன்னா நான் இந்த நாணயத்தோடு தொடர்புடைய இந்த இதில் ஒரு ஏழு எட்டு கேள்வி இருக்குது. சரியோ, ரைட். அப்போ இதில் முதலாவதாக பாருங்க, இப்போ இந்த படம் பெருக்கில் அருகில் ஏ கேள்வி பாருங்க, அருகில் உள்ள படம் யாது என்று முதலாவது கேள்வி வரும். இப்போ அருகில் என்ன இருக்குன்னு கேட்பா, அருகில் என்ன படம் இருக்குன்னு கேட்பாங்க, ரைட். அப்போ இது என்னது விட, கக பண. சரியோ, கக பண, அருகில் உள்ள படம் இது கக பண நாணயம், ரைட். அப்போ இந்த நாணயம் அடுத்தது பாருங்க, இதனை தயாரிக்க பயன்பட்ட உலோகம் இது என்னத்தால் செய்யப்பட்டிருக்கு, உலோகம். சரியோ, என்ன தங்கம். ரெண்டாவது என்னது, இது என்னத்தில் செய்யப்பட்டிருக்கு, தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு, ரைட். அடுத்து பாருங்க, இந்த நாணயத்தின் மூலம், சரியோ, இந்த நாணய பயன்பாட்டின் மூலம் அறியக்கூடிய முக்கிய விடயங்கள் என்ன, என்ன இந்த நாணய பயன்பாட்டின் மூலம் என்ன விடயத்தை நாங்கள் அறிகிறோம். சரியோ, பாருங்க, முதலாவது தொழில்நுட்பம், ரைட். ரெண்டாவது பொருளாதாரம், மூன்றாவது வர்த்தகம், அடுத்தது இன்னொன்று உலோக பாவனை. உலோக பாவனை, ரைட். பாருங்க பிள்ளைகள், என்னது, அப்போ இந்த நாணய பயன்பாட்டின் மூலம் அறியக்கூடிய முக்கிய விடயம், ரைட். இப்படி ஒரு கேள்வி வருது, ரைட். இதுக்கு என்ன விஷயம் பாருங்க, தொழில்நுட்பம் பாருங்க, அந்த காலம் இந்த நாணயங்களை முதலாக உருவாக்கினதே பெரிய விஷயம். இப்போ வந்து பல தொழில்நுட்பம் இருக்கிறபடியால் விதம் விதமாக நாணய தாள்கள், நாணய குட்டிகளை வெளியிடுறாங்க. ஆனால் அந்த காலம் இப்படியான ஒரு விடயங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த தொழில்நுட்பம் உயர்ந்த அளவில் இல்லை, ஆனால் புராதன காலத்தில் உயர்ந்த அளவில் தொழில்நுட்பம் இருந்திருக்கு. ஏன்னா அது சார்பான துறைகள் பாருங்க, நீர்முக அமைத்தத்தில் இருந்திருக்கு, கட்டிடத்தில் இருந்திருக்குது, ஏன்னா இப்படி கைத்தொழில்கள் நாணயங்களில் இருந்திருக்கு. அப்போ பாருங்க, இந்த நாணய வெளியீடு, ஏன்னா நாணயத்தில் பாருங்க இந்த தொழில்நுட்பம் பாருங்க, அந்த நாணய குட்டிகளில் எவ்வளோ விடயங்களை பொறித்திருக்கிறாங்க. அப்போ அன்று இருந்த, அன்று கண்டுபிடிக்கப்பட்ட விடயங்கள் இன்று நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, ரைட். அப்போ ஒரு விடயம் பார்த்துக்கும், என்ன, தொழில்நுட்பம். ரெண்டாவது, என்ன உலோகத்தில் செய்யப்பட்டதுன்றது இந்த நாணயங்களின் ஊடாக அறியலாம், ரைட். அடுத்த மூன்றாவது பாருங்க, பொருளாதாரம். சரியோ, பொருளாதாரம். அடுத்தது வர்த்தகம். சரியோ, பாருங்க, அப்போ நாணயத்திலிருந்து அறியக்கூடிய முக்கிய விடயங்கள், அதில் ரெண்டு ஒன்று கேட்பாங்க. இப்போ இதில் நான்கு விடயம் சொல்லியிருக்கேன், என்ன வேறு ஒன்று, தொழில்நுட்பம், அடுத்தது பொருளாதாரம், வர்த்தகம், உலோக பாவனை, ரைட். சரியா பிள்ளைகளே, ரைட். அடுத்த பாருங்க, கொஞ்சம் இந்த நாணயம் பற்றி ஆய்வு செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, ஏன்னா நாணயம் பற்றி ஆய்வு செய்யும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியா, கொஞ்சம் பாருங்க, என்ன விட, நாணய விஞ்ஞானம். ஏன்னா நாணயம் பற்றி ஆய்வு செய்கிற முறை என்னது, நாணய விஞ்ஞானம். சரியா பிள்ளைகள், ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி, இப்போ பொதுவாக நாணயங்கள், பொதுவாக நாணயங்களை வெளியீட்டுக்கு பொறுப்பான அதிகாரி எப்படி அழைக்கப்பட்டவருண்டா, ரூபத்தக்க. என்ன பிள்ளைகள், இந்த பொதுவாக இந்த நாணய வெளியீட்டுக்கு பொறுப்பான அதிகாரி யாரு, ரூபத்தக்க. சரியோ, ரைட். அடுத்த பாருங்க, இது இந்த நாணயம், ஏன்னா இந்த நாணயம் வந்து ஏன்னா எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியோ, எந்த காலம், அனுராதபுர காலம். அப்போ பாருங்க, அடுத்த எஃப் கேள்வி வந்து பாருங்க, இது பயன்படுத்தப்பட்ட காலப்பகுதி, அனுராதபுர காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியோ பிள்ளைகள், அடுத்தது பாருங்க, இதனை பயன்படுத்திய நாடு. சரியோ, இலங்கை பயன்படுத்தியிருக்கு, ரைட். இலங்கை பயன்படுத்தியிருக்கு, ரைட். பொதுவாக பாருங்க, இலங்கையில் பிள்ளைகள் இந்த நாணயங்கள்னு பார்க்கல, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னால் மண்ணாலான கலங்கன்ற நாணயங்கள் இருந்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த மண்ணால் செய்யப்பட்ட நாணயங்களால் இருந்தது. இப்போ ஒழுங்குமுறையான நாணயங்கள் இப்போ வருதென்றால் கிமு 250 ஆண்டுக்கு பின்னர்,
250 ஆண்டுகளுக்கு பின்னர். சரி, அப்படி வந்ததுதான் எனது இலங்கையில் இந்த வட இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த நாணயம், எனக்காக பண்ண நாணயங்கள், எனக்கு அசபு நாணயம். ஏன்னா அப்போ இந்த நாணயம் வட இந்தியாவிலிருந்துதான் வருது. ஏன்னா வர்த்தகர்கள் இங்கே கொண்டு வராங்க. இலங்கையில் அடுத்த விஷயம் பாருங்கள், இன்னொருடைய இந்த நாணயங்கள் இலங்கையில் எந்த நாட்டு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? என கிரேக்கம், என சீனா, இந்தியா, உரோம். ஏன்னா அப்போ இந்த நாடுகள் எல்லாம் என்னது இங்கே வர்த்தகங்களை மேற்கொண்டிருக்கு. அப்போ இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன், எந்த நாட்டு நாணயங்கள் இங்கு கிடைக்கப்பெற்றிருக்கு? இந்திய நாணயம், சீன நாணயம், உரோம் நாணயங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கப்பெற்றிருக்கு. அப்போ அடுத்த கேள்வியும் இப்படி ஒரு கேள்வியை போடலாம், இந்த நாணயங்கள் இலங்கையில் கண்டுபிடி இந்த எந்த என்ன நாடுகளின் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? சரி, அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த நாணயம் தொடர்பாக தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கள் என்றால் இதில் 4 கேள்வி வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. சரியோ, அப்போ பாருங்கள் இதில் 7-8 கேள்வி பார்த்துருக்குறோம். ஏன்னா இதை விட இன்னும் 2-3 கேள்வி தான் புரியுமா, வேறு எதுவும் வேறு இருக்குது. ஏன்னா அப்போ உங்களுக்கு 4 கேள்வி தான் கேட்பாங்க, அப்போ உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட், அடுத்த படத்துக்கு போவோம். பாருங்கள், அப்போ இதில் என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா, அருகில் காணப்படும் நபர் யார்? ஏன்னா அருகில் காணப்படும் நபர் யார்? ஆறு, ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். பாருங்க, ஆறு மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை போட்டுட்டு கேட்கலாம். சரி, உள்ளே அப்போ ஆறு, அருகில் காணப்படும் நபர் யார்? ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். சரியோ, அடுத்து பாருங்கள், இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? எந்த வம்சம்? நாயக்க வம்சம். பாருங்க, இவர் எந்த வம்சம்? நாயக்க வம்சம். கல்யாண இவர் எந்த வம்சம்? ரைட், பாருங்க, இப்போ இந்த நாணயம் அதாவது இந்த நாயக்க வம்சம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரியோ, அதாவது பாருங்க பிள்ளைகள், இந்த ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் ஏன்னா இலங்கையில் இப்போ ஆண்டு கொண்டு கேட்கு, இறுதி சிங்கள மன்னன் அவர்தான், இறுதி சிங்கள மன்னன். இப்போ அவர் வந்து என்ன திருமணம் முடித்தது? தென்னிந்திய ஒரு பெண், நாயக்க பெண்ணை திருமணம் செய்கிறார். இப்போ இவர்களுக்கு வாரிசு இல்லாதால் இவர் என்ன செய்கிறார், இவருடைய இவருக்கு பின்னர் ஆட்சி பெற்றது இவருடைய மனைவியின் சகோதரன், அவர்தான் ஸ்ரீ விஜயராய சிங்கன். அப்போ இலங்கையில் நாயக்க பரம்பரை வருது. அந்த நாயக்க பரம்பரையில் இறுதி மன்னன் தானார் இந்த ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். சரியோ, ரைட், அடுத்த மூன்றாவது வழியை பாருங்கள், இவற்றை இயற்பெயர் என்ன? இவற்றை இயற்பெயர் என்ன? என்ன பெயர்? கண்ணுச்சாமி. இவற்றை இயற்பெயர் என்ன? கண்ணுச்சாமி. சரியா பிள்ளையே, இயற்பெயர் என்ன? கண்ணுச்சாமி. அடுத்து பாருங்கள், இவர் அரசனாக யார் உதவினது? இவர் அரசனாகுவதற்கு உதவிய பிரதானியார் யாரு பிள்ளையல்? பிலிமெத்தலாவ. விலங்கு ஜகுஞ்சோல், இவர் மன்னனாகுவதற்கு உதவினவர் யாரு? பிலிமெத்தலாவ. ஏரண்டு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் இவருடைய சகோதரன் முத்துச்சாமிக்கும் இடையில சண்டை. இந்த சண்டையில் இந்த பிலிமெத்தலாவை என்ன செய்கிறார்? இவருக்கு உதவி, அவருடைய உதவியோடு என்ன செய்கிறார்? இவர் மன்னன் அவர்றார். சரியோ பிள்ளையிலே, ரைட். அப்போ என்ன கேள்வியது? இவர் அரசனாவதற்கு உதவிய பிரதானி என, இவர் அரசனாவதற்கு உதவிய பிரதானியார் பிலிமெத்தலாவ. ரைட், அடுத்தது பாருங்க, இவரால் தலதா மாளிகைக்கு நிர்மாணிக்கப்பட்ட என்ன? இவரால் தலதா மாளிகைக்கு நிர்மாணிக்கப்பட்ட அமைப்பு என்ன? என்ன பிள்ளையால்? மனங்கவர் பத்திரிப்பு. என்ன கொஞ்சம்? மனங்கவர் பத்திரிப்பு. சரியோ, அப்போ இவற்றை இவர் வந்து தலதா மாளிகையில் என்ன அமைச்சுக்கிறார்? மனங்கவர் பத்திரிப்பு. ரைட், அடுத்தது பாருங்க, ரைட் பாருங்க, இம்மன்னனோடு, ரைட், இம்மன்னனோடு தொடர்புடைய ராசதானி எது? இந்த மன்னனோட தொடர்புடைய ராசதானி எது? கண்டி ராசதானி. இவர் எந்த ராசதானி? கண்டி மன்னன். சரியா பிள்ளைகளே, இவர் எந்த மன்னன்? கண்டி மன்னன். அடுத்து பாருங்க, இவற்றை இந்த மன்னன் காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வு, முக்கியமான நிகழ்வு என்ன இந்த மன்னன் காலத்தில்? 1815 பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றினார். ஏன்னா இவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான மன்னன். ஏன்னா மக்கள் விக்கள் பிரதானிகளும் மிகவும் ஒற்றுமை அறிந்து என்னது அவர்களுடைய தலைமையில் என்னது எல்லாத்தையும் முறியடித்தவர். ஆனால் பிறகு மதுவுக்கு அடிமையாக என்ன செய்கிறார் இந்த பிரித்தானியர்? என்ன இவர் இவரை தோற்கடித்து
கண்டியை கைப்பற்றுறாங்க. சரி, 815 அப்போ பாருங்க, இவற்றை இந்த மன்னன் காலத்தில் ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வு என்னது? பிரித்தானியர் கண்டீர் ஆட்சியத்தை கைப்பற்றுறது. சரியா பிள்ளைகளே? ரைட். அடுத்து பாருங்க, இவர் கைது செய்யப்பட்ட இடம் எந்த இடத்துல கைது செய்யப்பட்டவர்? இது மேத மக நுவர. இந்த இடம் மேத மக நுவர. சரி, அப்போ இவர் கைது செய்யப்பட்ட இடம் எது? மேத மக நுவர. சரியா பிள்ளைகளே? அடுத்தது பாருங்க, இவருடைய மனைவி யார்? என்ன இவர் இவரது மனைவி என்ன? கழிக கலாம் என்ன மனைவி? ரைட். யாரு? ரங்கம்மா. யாரு? ரங்கம்மா. ரைட். சரியா பாருங்க பிள்ளைகள், பாருங்க இவரை பற்றி ஒரு 9-10 கேள்வி பார்த்துருக்குறோம். சரியா? யாரு? சிறு விக்ரம ராயசிங்கனை பற்றி. சரி, அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். பாருங்க, இந்த இதில் 4 கேள்வியை கேட்கலாம். அப்போ இந்த 8 பிரதானமான 4 விடயம் வந்துச்சுன்னா சரி, உங்களுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும். என்ன இதில் இந்த 10 கேள்வியை பார்த்தீங்கன்றால் வேறு பெரிய சரி என்ன கேள்வி வந்தாலும் செய்யலாம். இந்த 10 தான் உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. சரி, திருப்பி இருக்க பாருங்க. பாருங்க பிள்ளைகள், இப்போ இந்த மன்னன் அருகில் காணப்படும் நபர் யார்? சிறி விக்ரம ராயசிங்கன். 2 கேள்வி பாருங்க, இவர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? நாயக்க வம்சம். ரைட். அடுத்து பாருங்க, இவரது இயற்பெயர் என்ன? என்னது? கன்னிச்சாமி. இவர் அரசனாக உதவிய பிரதானி யாரு? என்ன? பிலிமெத்தலாவ. ரைட். அடுத்து பாருங்க, இவரால் தலதா மாளிகைக்கு நிர்மாணிக்கப்பட்ட அமைப்பு எது? மரங்கவர் பத்திரிப்பு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, இம்மன்னனோடு தொடர்புடைய ராசதானி எது? எது? கண்டி ராசதானி. சரியோ? அடுத்து பாருங்க, இம்மன்னன் என்ன இம்மன்னன் காலத்தில் ஏற்பட்ட முக்கிய நிகழ்வு என்ன? பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றின. எத்தனையாம் ஆண்டு? 1815. சரியா பிள்ளைகள்? அடுத்து பாருங்க, இவர் கைது செய்யப்பட்ட இடம் எது? மேதமாக நுவர. ரைட். இவருடைய மனைவி யாரு? ரங்கம்மா. சரி, அப்போ இவ்வளவு கேள்வி இவரை பற்றியதாக காணப்படுது. ரைட். அடுத்த படத்துக்கு வருவோம். ரைட். ரைட். பாருங்க, இப்போ அருகில் காணப்படுற படம் என்ன? சரியோ? இப்படி ஒரு படத்தை தந்துட்டு கேட்பாங்களே, அருகில் காணப்படும் படம் என்ன? இரும்புச்சூளை. ஏன்னா இரும்பு சூளை. ஏன்னா இரும்புச்சூளை. சரியோ? அருகில் காணப்படுற படம் இது இரும்புச்சூளை. ரைட். அடுத்து பாருங்க, இது எந்த மன்னன் சாரி எந்த மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த மாகாணம்? சப்ரகமுவ மாகாணம். எந்த மாகாணம் இல்லையா? சப்ரகமுவ. சரியோ? அடுத்து பாருங்க, இந்த உபகரணம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்கே? இது கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே பிள்ளைகள்? சமநல வெவ. சரியோ? சமநல வெவ. சரி, இது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? சமநல வெவ. ரைட். அடுத்து பாருங்க, இவ் உபகரணம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? எதுக்கு? இரும்பை உருக்குறதுக்கு. என்ன? இரும்பை உருக்குறதுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியோ பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்கடாப்பன், இவ் உபகரணம் எதனால் இயக்கப்பட்டிருக்கு? எதால் இயக்கப்பட்டது? காற்று சக்தி. எதால் இயக்கப்பட்டது இல்லையா? காற்று சக்தி. சரியோ? எதால் இயக்கப்பட்டது? காற்று சக்தியால். ரைட். இது எரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தப்பட்டது? என்ன? மரங் என்ற கரி. என்ன மரங்? என்ன இல்லாட்டி ஜகட மரங், இரும்பு மரம் என்ன சொல்லப்படும். சரியோ? ஜகட மரம் இல்லாட்டி இரும்பு மரம் அல்லது மரங். சரியோ? அப்போ இதால் தான் என்ன செய்யப்பட்டது? எரிக்கப்பட்டது. அடுத்து இன்னொன்று கேட்கலாம், இதோடு தொடர்புடையதாக அதாவது இரும்பு தொடர்பான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிதொரு இடம் எது? ஏன்னா இதனுடன் தொடர்பட்ட இன்னொரு ஆதாரம் எது? சரியோ? அது வந்து என்ன? சிகிரியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன? சிகிரியா. அதாவது அல கொல வெவ தேகிகாக அலகந்த. அலகந்த. ரைட். விளங்குச்சா பிள்ளைகள் பார்? அதாவது அலகொல வெவ தெகிகாக அலகந்த. எல்லாம் ஒரே பேர் தானே. இதில் தனித்தனியாக எழுதிக்கணிக்காங்க, இடங்கானபடியால் இப்படி எழுதி கிடக்கு. சரியா பிள்ளைகள்? பாருங்க, அப்போ இதோடு தொடர்புடைய இன்னொரு ஆதாரம் எது? சிகிரியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னது? அலகொல வெவ தெகிகாக அலகந்த. சரியோ? இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியோ? ரைட். பாருங்க, இன்னொரு விஷயம்,
இங்கேருந்து என்னென்னு இரும்பு பிரித்தெடுக்கப்படணும்னு பார்ப்போம். ஏன்னா இது மேலதிக விஷயம். என்னென்னாலும் இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரலாம். ஏன்னா கடந்த ஒரு வருடம் வந்திருக்கு. 5 மார்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 புள்ளி அதை இரு பிரித்து போட்டிருக்காங்க. ஏன்னு கூட்டு போட்டுட்டு ஏயில் பார்த்தீங்கன்னா இரும்பு பிரித்தெடுத்தல் தொடர்பான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் 2 புள்ளி கேட்டிருக்காங்க. சரியோ? அப்போ ஒன்று என்னது சமநில வேவ, ரெண்டாவது என்னது அழகொல வேவ தெகிகாக அழகந்த. சரி, அப்போ ரெண்டு இடம் கொடுத்தீங்கன்னா 2 புள்ளி வந்துடும். அடுத்தது என்னது இரும்பு எப்படி பிரித்தெடுக்கப்பட்டது என்று அடுத்த கேள்வி கேட்கலாம். கேட்டவங்க 3 இல்லாட்டி 4 மார்க்ஸுக்கு அதை கேட்கலாம். சரி அப்படியே. அப்போ பாருங்கள் என்ன விஷயம்டா, இப்போ இரும்பு சூளை இருக்கு, என்ன இரும்பு சூளை இருக்கு, ரைட். அதாவது பாருங்க, இப்போ இந்த சூளையை பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ள என்ன செய்யறான், இந்த இரும்பு தாது, என்ன இப்போ இரும்பு தாது இந்த பொறிஞ்ச கற்களை என்ன செய்யறான், கொண்டு வந்து இதுக்குள்ளே போடுறான். சரியோ? இரும்பு தாது பொறிஞ்ச கற்களை கொண்டு வந்து உள்ளே போடுறான். சரியோ? போட்டுட்டு இந்த நாங்கள் ஏற்கனவே இந்த இரும்பு மரம் ஜகட மரங்கன்று பார்த்தோமே, இந்த மரங்கன்ற கறியை கொண்டு வந்துச்சிறான் இதுக்குள்ள போடுறான். ரைட். போட்டுட்டு இந்த மாலை நேரங்களில், எனது மாலை நேரங்களில் இதை என்ன செய்வான், கொளுத்தி விடுவான். ரைட். இப்போ தீ மூட்டி விடுறான். சரியோ? இப்போ இரவோடு இரவாக என்ன செய்யப்படுது, ஏற்கனவே நாங்கள் இங்கே பார்த்துனாங்கள் இந்த உபகரணம் எதனால் இயக்கப்பட்டது, காற்று சக்தின்னு பார்த்துனாங்க. ரைட். காற்று சக்தி. அப்போ இயற்கையான காற்று சக்தி என்ன செய்யும், இரவோடு இரவாக எரிஞ்சு காலை வேளையில் என்ன அதிகாலையில் என்னவாக வருது, தனியாக இரும்பு வரையாகவும் கல் வரையாகவும் வரும். அப்புறம் அதோடு என்ன செய்யணும், உபகரணங்கள் செய்கிறாங்க. அப்போ இதை அப்படியே நீங்கள் அதில் கொடுத்தால் உங்களுக்கு பூரணமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். சரியோ? அப்போ இது என்னது, இரும்பு பிரித்தெடுக்கிற முறை. பாருங்கள் வடிவா, சூளைகள் இருக்குது. சூளைகளை இந்த இரும்பு தாது பொறிந்த கற்கள் கொண்டு செய்கிறாங்க, போடுறாங்க. போட்டுட்டு மரங்கன்ற அந்த கறிகளை போட்டு செய்கிறாங்க, கொளுத்தி விடுறாங்க. எந்த டைம், மாலை வழியில் கொளுத்துறாங்க. அது இரவோடு இரவு என்ன செய்யுது, இயற்கை காற்றால் எரிஞ்செரிஞ்செரிஞ்சு காலை வேளையில் வெவ்வேறாக வருது. இது முறை, பிரித்தெடுக்கப்பட்ட முறை. மற்ற பாருங்கள், இதில் இந்த துளைகள் இடப்பட்டிருக்கு பாருங்க. இதுகள் அந்த வழியோட்டத்தை என்னது உள்ளே போய் வாரது, எரிக்கிறதுக்கு இந்த வழியோட்டம் போய் வாரதுக்காண்டி இந்த துளைகள் இடப்பட்டிருக்கு. சரியோ? அப்போ புராதன காலத்தில் இந்த ஆக்சிஜன் வாயு அந்த அவசியம்ன்றதை வெளிப்படுத்துறதுக்கு இது சான்றாக இருக்குது. சரியோ இல்லையிலே? ரைட். அப்போ இப்போ இரும்பு சூளை பார்த்தாச்சு. ரைட். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரைட். பாருங்க பிள்ளைகள், அடுத்தது ரைட், அடுத்தது பாருங்க, ஒரு நபர் வந்துக்கிறார், என்ன அருகில் படத்தில் காட்டப்படும் நபர் யார் என்று கேள்வி வந்திருக்கு. என்ன படத்தில் காட்டப்படும் நபர் ஆறு பிள்ளைகள், தோலாமி. ஆறு தோலாமி. சரியோ? ரைட். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், என்ன இவர் வந்து இவர் கிரேக்கம். சரியோ? அதாவது என்ன கிரேக்க இனம், இவர் வந்து என்ன இனம், கிரேக்க இனம். ஆனால் உரோம் நாட்டை சேர்ந்தவர், என்ன உரோம் நாட்டில், உரோமில் அலெக்சாந்திரியா, என்ன அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்திருக்கிறார். ரைட். அலெக்சாந்திரியா வாழ்ந்துருக்கிறார் என்ன காலப்பகுதி, உரோம் காலத்தில். இவர் எந்த இனம், கிரேக்கம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த இவர் எழுதிய நூலின் பெயர் என்னது, பூகோள சாஸ்திர பிரவேசம். என்ன பூகோள சாஸ்திர பிரவேசம். சரியா பிள்ளைகள்? அப்போ இவர் எழுதிய நூல் எது, பூகோள சாஸ்திர பிரவேசம். வேற இன்னொன்று என்னென்றால் இலங்கை படம். ஏன்னா உலக படத்தை வரைஞ்சி அதில் இலங்கையை கூறியிருக்கிறார் என்ன. ரைட். அடுத்தது பாருங்க, இவர் இலங்கையை எவ்வாறு அழைத்தார். அடுத்த கேள்வி, இவர் இலங்கையை எவ்வாறு அழைச்சிக்கிறார், தப்ரவேல் என்று அழைச்சிருக்கிறார். ரைட். இவர் என்னென்னு அழைச்சிக்கிறார், தப்ரவேல். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, இவருடைய சிறப்பு, இவரின் சிறப்பு என்ன, உலக படத்தை வரைந்தமை. என்ன உலக படத்தை வரைந்திருக்கிறார். சரியா பிள்ளைகள்? என்ன இவரது சிறப்பு, என்ன உலக படத்தை வரைஞ்சது. இவரது இனம் என்ன, கிரேக்க இனம். இவர் ஒரு கிரேக்க இனத்தவர், உரோம் காலத்தில் என்னது அலெக்சாந்திரியாவில் வாழ்ந்துருக்கிறார். அப்போ உரோம நாட்டவர், இனம் கிரேக்கம், வாழ்ந்தது அலெக்சாந்திரியாவில். ரைட். அப்போ இவர் வந்து இவருடைய சிறப்பு என்ன, உலக படத்தை வரைஞ்சது. இவருடைய நூல் என்ன, ஒன்று பூகோள சாஸ்திர பிரவேசம், அடுத்து என்னது இலங்கை உலக படம் வரைஞ்சமை. ஏன்னா இலங்கை படம் வரைஞ்சமை. இந்த இலங்கைக்கு என்ன வேண்டுகிறார், தப்ரவேல். சரி உள்ளே. அப்போ இந்த தொலைமை பற்றி இவ்வளவு கேள்விகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரைட். அடுத்த படம், அடுத்த 5வது படமாக நாங்கள் பார்க்க போகிறது என்னது, அடுத்த 5வது படம் பாருங்கோ,
இது ஒரு கேள்வெட்டு என்ன தெரியும் என்ன உங்களுக்கு இது என்ன இது தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ரைட் விளங்குச்சு கொஞ்சம் பாருங்கள். அப்போ இப்போ என்னது இப்படத்தில் குறிப்பிடப்படும் கல்வெட்டு என்ன இப்படத்தில் குறிப்பிடப்படும் கல்வெட்டு யாது சரி இப்போ உங்கள் கல்வெட்டு சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்போ என்னது கல்வெட்டு கேட்டிருக்கு என்ன கல்வெட்டு கல்பொத்த கல்வெட்டு என்ன கல்வெட்டு பிள்ளைகள் கல்பொத்த கல்வெட்டு சரியும் ரைட். இந்த கல்வெட்டு அடுத்த ரெண்டாவது கிளியை பாருங்க இதனை பொறித்த மன்னன் பொறுப்பித்த மன்னன் ஆறு இதை உருவாக்கினது ஆறு நிசங்கமல்ல மன்னன் ஆறு பிள்ளைகள் நிசங்கமல்ல சரி நிசங்கமல்ல மன்னன் ரைட். அடுத்தது மூன்றாவது கிளியை பாருங்க இக்கல்வெட்டின் சிறப்பு என்ன இக்கல்வெட்டு சிறப்பு என்ன இது ஒரு மிக நீளமான கல்வெட்டு மிக நீண்ட கல்வெட்டு இதில் சிறப்பு என்ன பிள்ளைகள் மிக நீண்ட கல்வெட்டு சரியோ மிக நீண்ட கல்வெட்டு. அடுத்த கேள்வி பாருங்க இதில் குறிப்பிடப்படுற விடயம் ஏன்னா கலிங்க மன்னர் தவிர்ந்த எவரும் புலனர்வை ஆள முடியாது ஒரு விடயம். ரெண்டாவது இலங்கைக்கும் இலங்கை கலிங்கம் இடையிலான தொடர்பு தொடர்பு என்று பல விடயங்கள் சொல்லப்படுது சரியோ இலங்கை கலிங்க முடியலான தொடர்பு கலிங்க மன்னர் தவிர்ந்தவரும் ஆள முடியாது என இப்படி பல விடயங்கள் சொல்லப்படுகிறது ரைட். அடுத்தது இக்கல்வெட்டு இக்கல்வெட்டு எக்கால பகுதிக்குரியது சரி உள்ளேல். அப்போ எக்கால பகுதினா நீங்கள் யோசிக்கணும் இந்த நிசங்கமல்லன் இந்த காலத்தில் ஆண்டவன் ரைட். இவர் இந்த காலம் புலனறுவை காலம். அப்போ இந்த கேள்விக்கு விடை புலனறுவை சரியா பாருங்க இக்கல்வெட்டு எக்கால பகுதிக்குரியது எக்காலம்னா எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ மன்னன் எந்த காலமோ அவர் அந்த காலத்திலான் இது உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த மன்னனால் உருவாக்கப்பட்டது ரைட். அப்போ போலனறுவை காலம் சரியோ. அடுத்து இந்த மன்னன் என்ன இதனை அமைத்த மன்னனின் சிறப்பு என்ன இதனை அமைத்த மன்னனின் சிறப்பு என்ன அதிக கல்வெட்டுகளை பொறிஞ்சிருக்கிறார் சரியோ. துலாபார கொடை என்ன துலாபார கொடை ரைட். துலாபார கொடையை வழங்கியிருக்கிறார் என்ன. ஆனால் முதன்மையான விஷயம் இந்த அதிக கல்வெட்டுகளை பொறித்தவர் என்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் என்ன. அடுத்தது இந்த மன்னன் வம்சம் என்ன வம்சம் ரைட். என்ன வம்சம் கலிங்க வம்சம் என இவர் ஒரு கலிங்க மன்னன் என கலிங்கம் ரைட். கலிங்க வம்சம் ரைட். இவரது வம்சம் என்ன கலிங்க வம்சம். அடுத்து இந்த மன்னனுடைய புகழ் பெயர் என்ன என கலிங்க சக்கரவர்த்தி. என்ன புகழ் பெயர் பிள்ளைகள் கலிங்க சக்கரவர்த்தி சரியா பிள்ளைகள் ரைட். பாருங்க பிள்ளைகள் அடுத்த விஷயத்தை ரைட் பாருங்க. இப்போ இதில் முதலாவது நாங்கள் பார்த்து நாங்கள் முதலாவதாக பார்த்து நாங்கள் என்னது முதலாவது என்னது இந்த இப்படத்தில் குறிப்பிடப்படும் கல்வெட்டு யாது என்று முதலாவது கேள்வி சரியோ. இப்போ உங்களுக்கு எது என்னென்னு தெரியும் கல்பத்த கல்வெட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன்னா ரைட். இப்போ அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன இதனை பொறுப்பித்த மன்னன் ஆறு ஓ சரி நீங்கள் சொல்கிற சரி என்ன பிள்ளைகள் அதாவது நிசங்க மல்லன் ரைட். என்னது நிசங்க மல்லன். அடுத்து இக்கல்வெட்டின் சிறப்பு என்ன என்ன கேள்வி கொஞ்சம் இக்கல்வெட்டின் சிறப்பு என்னது மிக நீண்ட கல்வெட்டு ரைட். இலங்கையில் மிக நீளமான கல்வெட்டு பாருங்க இங்கே இந்த இங்கே மட்டும் போகுது ரைட். அடுத்தது இதில் குறிப்பிடப்படும் விடயங்கள் இதில் என்ன விஷயம் பற்றி சொல்லுது ஏன்னா கலிங்க மன்னர் தவிர்ந்தவரும் உலர்வை ஆள முடியாது ஏன்னா கலிங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு ஏன்னா பௌத்தர் இல்லாத ஒருவரும் புலரை ஆள முடியாது இப்படியான பல விடயங்கள் சொல்லப்படுகிறது சரியோ. அடுத்தது இக்கல்வெட்டு எக்கால பகுதிக்குரியது எது புலனறுவை காலம் சரியோ. அடுத்த இதனை அமைத்த மன்னனின் சிறப்பு ஏன்னா அதிக கல்வெட்டுகளை பொறித்தவர் சரியோ. அடுத்த இம்மன்னனின் வேறு பெயர் என்ன இம்மன்னனின் வேறு பெயர் என்ன பெயர் கலிங்க சக்கரவர்த்தி சரியா பிள்ளைகள். அடுத்த இம்மன்னன் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் என இக்கல்வெட்டை பொறித்த மன்னன் எவ்வம்சத்தைச் சேர்ந்தவன் கலிங்க வம்சம். அடுத்த இந்த கல்வெட்டு இந்த அடிப்பகுதியில் எந்த உருவங்கள் இருக்குது
அடுத்த கேள்வி வரலாம். ஏன்னா இது இந்த அடியில் என்ன உருவம் இருக்கு? ஒன்று யானை, யானை, அடுத்தது அன்னம், ரைட். அப்போ இந்த உருவங்கள் காணப்படுது. அப்போ யாருங்க எத்தனை, 4, 7, 8, 9 கேள்வி. ஏன்னா 9 கேள்வி இந்த கல்வெட்டு தொடர்பாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த கேள்விகளை தாண்டி வேறு கேள்விகள் எடுப்பது குறைவு. ஏன்னா அப்போ இது தொடர்பான முக்கியமான விஷயங்களும் வந்துட்டு. இப்போ இவ்வளவு விடையும் தெரிஞ்சால் இதில் வேறு 4 கேள்வி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இலகுவாக இந்த விடயங்களை நீங்கள் மார்க்ஸ் எடுப்பீங்கள். ஏன்னா ரைட். அப்போ யாருங்க இப்போ கல்வெட்டு, கல்வெட்டு சரி. உங்களுக்கு இது யார், என்ன இது அடிகள் காணப்படும் கல்வெட்டு என்ன? திருப்பி பாருங்க, கல்வெத்த கல்வெட்டு. இதனை பொறுப்பித்த மன்னன் யாரு? நிசங்க மல்லன். இந்த கல்வெட்டின் சிறப்பு என்ன? இலங்கையில் மிக நீண்ட கல்வெட்டு. இதில் குறிப்பிடப்படும் விடயங்கள் என்ன? கலிங்க மன்னர் தவிந்தவரும் ஆள முடியாது, ஏன்னா பௌத்தரல்லாதவரும் ஆள முடியாது, மற்றது கலிங்கம் இலங்கைக்கு இடையிலான தொடர்பு போன்ற விடயம் சொல்லப்படுது. இக்கல்வெட்டு எந்த காலப்பகுதிக்குரியது? போலனறுவை. அடுத்து இதனை அமைத்த மன்னன் சிறப்பு என்ன? அதிக கல்வெட்டுகளை பொறித்தவன். அடுத்து இம்மன்னன் வேறு பெயர் என்ன? அவர் புகழ்பெயர் கலிங்க சக்கரவர்த்தி. அடுத்து இந்த மன்னன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? என கலிங்க வம்சம். இந்த கல்வெட்டின் அடி உருவத்தில் என்னென்ன ஒரு உருவங்கள் காணப்படுது? அடிப்பகுதியில் யானை, அன்னம். விளங்குச்சோ கொஞ்சம்? ராயர் அடுத்த படத்துக்கு போவோம். அடுத்ததான் இருக்கிற படத்தை பார்ப்போம். சரியோ? இப்போ உங்களை படத்துக்கு உரிய இது என்ன படம்னு உங்களுக்கு இப்போ தெரியும். சரியோ? அதில் என்னென்ன கேள்விகள் வரும் அதனுடைய விடயங்களும் உங்களுக்கு தெரியும். சரியோ? ரைட். முதலாவது பார்ப்போம், அருகில் காணப்படும் படத்தினை பெயரிடுக. என்ன பெயருன்னு கேட்குறாங்க. என்னது? களிமண்ணோட கல்லறை மயானம். சரியோ பிள்ளைகள்? என்ன படம் இது? அருகில் காணப்படுற படம் இது களிமண்ணோட கல்லறை மயானம். சரியோ? 10th கேள்வியை பார்ப்போம், இது கண்டெடுக்கப்பட்ட இடம். இந்த மயானம் எங்க உள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? உடரஞ்சா மடம். என்னது? உடரஞ்சா மடம். சரியா கொஞ்சம்? உடரஞ்சா மடத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, இது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு? தெரியுந்தானே? ஏன்னா மயானம் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுது? ஏன்னா மனித உடலை தகனம் செய்ய. அப்ப இந்த கேள்வி என்ன விடை? மனித உடலை தகனம் செய்ய. சரி, அவர்களில் அடுத்த கேள்வியை பார்ப்போம், இதனை எக்காலத்தவர்கள் பயன்படுத்திக்கணும்? இது முன்வரலாறு. சரி, அவர்களில் முன்வரலாற்று காலத்தில் இந்த மயானம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியோ? அடுத்தது பாருங்க, 5th கேள்வி, இதன் உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் என்ன? என்ன தொழில்நுட்பம் கேட்கிறாங்க. சரியா பாருங்க பிள்ளைகள், ஒன்று செங்கோணமாக இருக்கு, என்ன செங்குத்தா இருக்கு, ஏன்னா சுவர்கள் சம பாரத்தில் இருக்குது. ஏன்னா அடுத்தது சம உயரத்தில் இருக்குது. ஏன்னா இதில் ரெண்டு விடையும் கேட்டு கிடக்கு. அப்போ பாருங்க, ஒன்று செங்கோணமாக இருக்கு, என்ன செங்குத்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க, சுவரின் சமபாரம் காணப்படுது. அடுத்தது சம உயரத்தில் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அப்போ இப்படியான விடயங்கள் இதில் காணப்படுற தொழில்நுட்பம் இந்த விடயங்கள் தான். சரியோ? அடுத்து இந்த மயானத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆரம்பத்தில் சுடுறேல், ஏன்னா இது மண்ணால செய்யப்படுது. அப்போ இது சுடுறேல, என்னென்று அது சுடுபடுது என்றால், இதுக்குள்ள என்ன அறால வச்சு எரிக்கையக்குள்ள, ஏன்னா அந்த எரிக்கையக்குள்ள வர்ற அந்த நெருப்பால் என்ன செய்யப்படுது? எரிக்கை தவணம் செய்யக்குள்ள தான் இது என்ன செய்யப்படுது? இறுகப்படுது. சரியா பிள்ளைகள்? அப்போ அவர்கள் பாருங்க, ஏன்னா இதை அந்த மண்ணால் செஞ்சு போட்டு இதை சுடையலை. ஏன்? இப்போ மட்பானதை சுட்டு தான் பயன்படுத்தினவன், ஆனால் இது சுடையலை. ஏனென்றால் உடலை தகனம் செய்யும் போது இது சுடப்பட்டு இறுகப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி, இதன் உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் ஊடகம் என்னத்தால் செய்யப்படுது? மண்ணால் செய்யப்படுது. சரியோ? களிமண். இது என்ன வடிவத்தில் இருக்குது பாருங்க? ஓட வடிவத்தில் இருக்கு. என்ன? ஓட வடிவத்தில் இருக்குது. சரியா பிள்ளைகள்? பாருங்க, முதலேந்து பாருங்க, அருகில் காணப்படும் படத்தினை பெயரிடுக. என்ன பிள்ளைகள் முதலாவது படம் என்ன? என்ன கேள்வி அது? அருகில் காணப்படுற படம் களிமண்ணோட கல்லறை மயானம். சரியா கொஞ்சம்? ரைட். அடுத்தது பாருங்க, 2nd பி கேள்வி பாருங்க, இது கண்டெடுக்கப்பட்ட இடம் என்ன? இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? உடரஞ்சாமணத்தில்.
சீக்களியை பாருங்கோ, இது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு? என்ன இந்த இந்த அமைவு எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? மனித உடல் உடலை தகனம் செய்ய. அடுத்து பாருங்கள், இதனை எந்த கால மக்கள் பயன்படுத்தியிருக்கணும், இதனை எந்த கால மக்கள் பயன்படுத்தியிருக்கிறோம்? சரியோ, எந்த கால மக்கள்? முன்வரலாற்று கால மக்கள். சரியோ, அடுத்தது பாருங்க, இதன் உருவாக்குதல் என்ன தொழில்நுட்பம் இருக்குது? என்ன, ஒன்று செங்கோணமாக அமைஞ்சிருக்கு, ரெண்டாவது சுவர்கள் சமவாரத்தில் இருக்குது, அடுத்தது சம உயரத்தில் அமைஞ்சிருக்கு, ஏன்னா தரமான மண்ணை தெரிவு செஞ்சு இதை உருவாக்குறாங்க. அடுத்தது இது எரிக்கிறேன், என்ன இது மனித உடலை தகனம் செய்யும் போதே இது இறுகப்படுகிறது. சரியா குஞ்சுகள், ரைட். அடுத்தது பாருங்க, இது என்னத்தால் செய்யப்படுது? மண்ணால் செய்யப்படுது, ஏன்னா களிமண்ணால். அடுத்தது இது எவ் வடிவத்தில் இருக்குது? ஓட வடிவத்தில் காணப்படுகின்றது. சரியோ, ரைட். அடுத்த படத்துக்கு போவோம். ரைட், அடுத்த படத்தை பாருங்க. இது என்ன படம் பிள்ளைகள்? ஆ பாருங்க, அருகில் உள்ள படம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? அருகில் உள்ள படம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சரியோ பிள்ளைகள், முதலாவது கேள்வி அருகில் உள்ள படம். சரியோ பிள்ளைகள், எனது குதிரை தலையும் மனித உருவமும். சரியோ பிள்ளைகள், என குதிரை தலையும் மனித உருவமும். சரியோ பிள்ளைகள், ரைட். அப்போ என்ன படம் மட்டும் தெரியும் உங்களுக்கு? இப்போ முதலாவது, ரெண்டாவது, இது எந்த விகாரையில் கண்டுபிடிக்கப்படுது? இந்த படைப்பு காணப்படும் விகாரை என்ன விகாரம் இல்லையல்? இசுருமுனிய விகாரை. எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இசுருமுனிய விகாரையில். இந்த விகாரை அமைந்துள்ள மாவட்டம் எது? அனுராதபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள், இந்த விகாரம் எங்கே இருக்குது? அனுராதபுரத்தில். சரியா, ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க, இப்படத்தில் உள்ள மனிதன், மனிதன் குதிரை குறிக்கும் பதங்கள் பாருங்க பிள்ளைகள். மனிதன் என்னதை குறிக்குது? பர்ஜனையும். குதிரை என்னதை குறிக்குது பிள்ளைகள்? அக்னியையும் குறிக்குது. சரியா பிள்ளைகள், பாருங்க, இதில் இருக்கிற இந்த ரெண்டு உருவமும் என்னதை குறிக்கும்? இந்த மனிதன் என்னதை குறிக்குது? பர்ஜன், பர்ஜன். குதிரை என்னது? என்ன, அக்னியை குறிக்குது. சரியோ, அதான் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இந்த இதில் செல்வாக்கு செலுத்திய மரபு என்ன? இந்த இதில் செல்வாக்கு செலுத்திய மரபு என்னது? பல்லவ கலை மரபு. சரியோ பிள்ளைகள், பல்லவ கலை மரபை அடிப்படையாக கொண்டுதான் இது செதுக்கப்பட்டிருக்கு. சரியோ, அடுத்து இது எக்கால பகுதிக்குரியது? அனுராதபுரம் புலனுரை காலம் ஒன்று கேட்குறாங்க. எந்த காலம் பிள்ளைகள்? அனுராதபுர காலம். ஏன்னா இங்கே மாவட்டம் அதை தான் பார்த்துனாங்க, இங்கே என்ன காலமும் என்னது? அனுராதபுரம். சரியா பிள்ளைகள், அப்போ இந்த படத்தை வந்துட்டு இந்த படத்தை போட்டு என்ன கேட்பாங்க? இவ்வளோ கேள்விகளை, ஏதாவது நாலு கேள்வியை கேட்பாங்க. சரியோ, இப்போ உங்களுக்கு இது தொடர்பான விடயங்கள் தெரியும். சரியோ, பாருங்கள், முதல்ல திருப்பி இருக்க பாருங்கள், அருகில் உள்ள படம் என்னது? குதிரை தலையும் மனித உருவம். ரெண்டாவது பாருங்கள், இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? இசுருமுனிய விகாரையில். மூன்றாவது, இந்த விகாரை எந்த மாவட்டத்தில் இருக்குது? அனுராதபுரம். அடுத்து, இது எந்த காலத்தில்? அனுராதபுர காலத்தில். இது எந்த மரபை பின்பற்றி செதுக்கப்பட்டிருக்கு? பல்லவ கலை மரபு. சரியோ, அடுத்தது, இதில் இருக்கிற உருவங்கள் என்ன? மனிதன் என்னதை குறிக்குது? பர்ஜனையும். குதிரை என்னதை குறிக்குது? அக்னியையும் குறிக்குது. உலக ஜோகுஞ்சுகள், சரி. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் எட்டு படம் பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் எட்டு படம் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த எட்டு படத்தினுடைய விளக்கங்கள் என்ன? ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட பத்து கேள்வி, எட்டு கேள்விக்கிட்ட நாங்கள் பார்த்துருக்குறோம். சரியா, அப்போ இந்த எட்டு கேள்வியோ பத்து கேள்வியோ ஏன்னா, அப்போ இந்த ஒவ்வொரு படத்துலேயும் பல கேள்விகள் அமையுது. ஏன்னா நாங்கள் அதுபூர்வமான சகல விடயங்களையும் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த இந்த விடயங்களுக்கு தான் உங்களுக்கு நாலு கேள்வி போடுவாங்க. சரி, அப்போ இந்த எட்டு கேள்வி என்றா, அப்போ இந்த கடைசியாக பார்த்த படம் எட்டு கேள்வி என்றா, இந்த எட்டில் நாலு கேள்வி தான் பெறப்போகுது, நாலு புள்ளிகள். அப்போ இரண்டு படம் பெறப்போது நான்கு புள்ளிகள் வீதம் எட்டு புள்ளிகள். அந்த கட்டாயவினா செட்டில் இந்த எட்டு புள்ளிகளை நீங்கள் முழுமையாக பெற்றால் உங்களுக்கு முப்பது புள்ளிகளை ஃபுல்லாக பெறலாம். இந்த கட்டாயவினாக்குரிய முப்பது புள்ளியை பெறும் பொழுது உங்களுக்கு ஏ சித்தி இலகுவாக அமையும். அப்போ ஆகவே இப்படி படங்கள் தொடர்பான விளக்கங்களை முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் எட்டு படங்கள் பார்த்துருக்குறோம்.
இனிவரும் வகுப்புகளில் ஏனைய படங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ இது முழுமையாக பார்த்தோம் என்றால் உங்களுக்கு பூரணமாக இது தொடர்பான விளக்கங்கள் கிடைக்குமானால் உங்களுக்கு இந்த கேள்விகள் இருந்து முழு புள்ளியலை நீங்கள் பெறலாம். சரி பிள்ளைகள், அப்போ இதை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வரலாற்று ஆசிரியர் நாகேஸ்வரன் பிரகாஷ்.